விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும். சேவ் டைம் ட்ரபிள் மணி இலக்கியா ஆன்லைன் டாட் காம். தவிசாளர் அவர்களே, இன்றைய தினம் நேற்று முன்தினம் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி இந்த சபையிலே ஆற்றிய உரை தொடர்பிலே எதிர்கட்சியால் கொண்டு வரப்பட்ட இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையினுடைய விடயங்களில் நான் சில விடயங்களை முன்வைக்க விரும்புகிறேன். மிக முக்கியமாக கடந்த 2021 டிசம்பர் 26 அன்று உலகத்திலே மிகப்பெரிய மனித உரிமை மீறல்களும் மனித குற்றங்களும் நடைபெற்ற நாடான சவுத் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவினுடைய பேராயர் எமிட்ரஸ் டெஸ்மன் டுட்டு அவர்கள் இந்த பூவுலகை விட்டு தன்னுடைய உயிரை திறந்திருந்தார். பேராயர் டுட்டு அவர்கள் தென்னாப்பிரிக்காவின் நிறவரி காலத்திலிருந்து தமது நாட்டினை மாற்றுவதில் மிக முக்கிய பங்காற்றிய மிகப்பெரிய மனிதராக ஒரு இறைமகனாக தென்னாப்பிரிக்க தலைமுறையைச் சேர்ந்தவராக இருந்தார். உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் தலைமை அதிகாரியாக அவரது பங்கானது மிக கொடூரமான வன்முறை மிக்க தசாப்தங்களுக்கு பின்னர் ஆப்பிரிக்க தேசத்தை ஒன்றிணைப்பதிலும் ஆற்றுப்படுத்துவதிலும் மகத்தானதாக இருந்தது. டெஸ்மன் டுட்டு அவர்கள் ஒரு அசாதாரண அறிவு மற்றும் அக்கறை கொண்ட மனிதராகவும் கொள்கை மற்றும் நடைமுறைவாதம் கொண்டதொரு தலைவராகவும் அவரது சாதனைகளும் பாராட்டுதல்களும் எண்ணிலடங்காத புகழ்பெற்ற ஆன்மீக தலைவராகவும் சர்வதேச மனித உரிமை செயல்பாட்டாளராகவும் நோபல் பரிசு பெற்றவராகவும் உலகின் மூத்த மூப்பர்களின் உறுப்பினராகவும் அவர் இருந்தார். இவ்வாறு உலகத்திலே வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மனிதர் டெஸ்மன் டுட்டு அவர்கள். அனைத்திற்கும் மேலாக வரலாற்றின் மனிதர்கள் வெற்றி கொள்ள முடியும் என்று பேராயர் டுட்டு அவர்கள் உலகத்திற்கு காட்டியது அவரது உண்மையான என்றும் நிலைத்து நிற்கும் சொத்தாக இருந்தது. அரசியல் தலைவர்கள் பலர் மிக மோசமானவர்களிடம் எம்மை வரலாற்றின் சிறை கைதிகளாக்குவதற்காக வேண்டிக் கொண்டதோடு அதிகாரத்தை நோக்கி இலகுவான பாதையை அவர்கள் தேர்ந்தெடுத்த போது அடக்குமுறையான வரலாற்றின் பிடிகளிலிருந்து எம்மை விடுவிப்பதற்காக எமது சிறந்த தேவதைகளிடம் வேண்டிக் கொண்ட பேராற்றல் மிக்க ஒருவராக அவர் இருந்தார். பேராயர் டுட்டு அவர்கள் இலங்கையினுடைய உள்நாட்டு போரை 2009 அதனுடைய மோசமான முடிவுகளை இலங்கை அரசு மேற்கொண்ட மோசமான முடிவுகளை மிக உன்னிப்பாக தொடர்ந்து அவதானித்து வந்த மிகப்பெரிய மனிதர்களில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தவராகவும் நாங்கள் அவரை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர் அதனால்தான் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே, யுவர் ஜேர்னி ஹேஸ் மெனி பேரலல்ஸ் டு த ஒன் தட் வி ட்ராவல்ட் இன் சவுத் ஆப்பிரிக்கா. இன் அவர் கெஸ்ட் ஃபோர் ஈக்வாலிட்டி அண்ட் ரிகக்னைஸ்டு தட் ஸ்ரீலங்கா வாஸ் கோயிங் டு நீட் ஹெல்ப் ஃப்ரம் த இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி டு கெட் பேக் ஒன் ட்ரெக் ஜஸ்ட் ஆஸ் தி நீடட் இன் சவுத் ஆப்பிரிக்கா. ஐ ஸ்டாண்ட் இன் சொலிடாரிட்டி வித் த மெனி ஸ்ரீலங்கன்ஸ் ஹூ வாண்ட் ஜஸ்ட் தட் டு கெட் பேக் ஒன் ட்ரெக். மிகப்பெரிய ஆழமான கருத்தை அவர் இவ்வாறு வெளியிட்டிருந்தார். இலங்கையினுடைய மனித பேரவலங்களை இந்த நாட்டிலே நடைபெற்ற மனித குற்றங்களை இன அழிப்புகளை நேரடியாக பார்த்த ஒரு மனிதனாக தென்னாப்பிரிக்கா தன்னால் என்னென்ன இந்த மண்ணிலே செய்ய முடியுமோ அவற்றை செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியை மிக தெளிவாக சொன்னார். அவர் இந்த உலக பந்திலே சமத்துவம் நீதி சமாதானம் சுயமரியாதை நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதில் புகழ்பெற்ற மனிதர்களில் ஒருவராக நல்ல விடயங்களை சொல்லுகின்ற ஒரு மனிதராக இந்த உலக பந்திலே வாழ்ந்து கடந்த நவம்பர் 21 இந்த பூவுலகை விட்டு அவர் சென்றிருக்கிறார். இவ்வாறு இலங்கையை நோக்கி சொன்ன அவருடைய வரலாற்றை நாங்கள் கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு காலமாக நான் இதனை கருதுகிறேன். அவர் வாழ்ந்த அதே தேசத்தில்தான் தென்னாப்பிரிக்காவிலே நெல்சன் மண்டேலா அவர்கள் 23 சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார். அந்த தேச மக்களுக்காக கருப்பின மக்களுக்கு நடந்த கொடூரங்களுக்கு எதிராக போராடி ஒரு ஜனநாயக போராளியாக அந்த மண்ணிலே 23 தொடர்ச்சியாக அடைக்கப்பட்டு அவர் கல்லுடைக்கிற தொழிலில் இருந்து அவர் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்ட பொழுது ஊத்தை தண்ணீரை சிறுநீரை வழங்கக்கூடிய அளவிற்கு அந்த நாட்டினுடைய நிறவரி அரசு அவர் மீதான கொடூரங்களை பிரயோகித்திருந்தது. இவற்றையெல்லாம் தான் கொண்டு அந்த மண்ணிலே வாழ்ந்த ஒரு மிகப்பெரும் மகான் இந்த உலகத்திலே மிக பெயர் சொல்லக்கூடிய ஒரு விடுதலை
விடுதலை வீரனாக ஒரு விடுதலையின் சின்னமாக பார்க்கப்படுகின்ற நெல்சன் மண்டேலா அவர்கள் உலக விடுதலை வரலாற்றிலே நீக்கப்பட முடியாத ஒரு பெயராக அவருடைய பெயர் இருக்கிறது. அதனால்தான் அவருடைய காலத்துக்கு பின்னர் உலக அரங்கிலே நல்லிணக்கம் என்ற சொல்லுக்கு வரைவிலக்கணம் சொல்லவும் ரீகன்சிலியேஷன் இந்த சொல்லை உச்சரிப்பதற்கும் நெல்சன் மண்டேலா ஒரு கருவாக ஒரு மூல கர்த்தாவாக இருந்தார். அவர் நினைத்திருந்தால் 80% மேல் இருந்த கருப்பர்களை ஏவிவிட்டு 20% குறைவாக இருந்த வெள்ளையர்களை இரத்த ஆறு ஓட வைத்திருக்க முடியும். ஆனால் மிக உன்னதமான மனிதத்தை அவர் நேசித்திருந்தார். மிகவும் இந்த உலகத்தினுடைய மனித நேயங்களை அவர் தன்னுடைய மனங்களிலே கொண்டிருந்தார். அதனால்தான் அந்த தென்னாப்பிரிக்கா என்கிற தேசத்தை கட்டி வளர்ப்பதிலும் அந்த தேசத்தை உருவாக்குவதிலும் அந்த தேசத்தை விடுதலை செய்ய வைப்பதிலும் அந்த நாட்டினுடைய இறைமையை காப்பதிலும் அவர் கொண்டிருந்த அக்கறையும் பக்குவமும் மிக முக்கியமானது. இங்கே பலர் இந்த சபையிலே பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைக்கலாம், பலர் பல்வேறு விதமாக கதைக்கிறார்கள். ஆனால் சிங்கள தலைவர்களே, இதை நீங்கள் படியுங்கள், சிங்கள மக்களே நீங்கள் இதை சிந்தியுங்கள். ஒரு உலக பந்திலே எவ்வாறு ஒரு கருப்பின தலைவன் பட்ட துன்பங்கள், ஒரு தேசம் பட்ட அவலங்கள், அவர்கள் ரயில்களிலே போகிற பொழுது தூக்கி வீசப்பட்டார்கள், அவர்கள் வேலைக்கு செல்கிற பொழுது உள்வாங்கப்படாமல் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள், பட்டினியால் கொல்லப்பட்டார்கள், அவர்கள் சந்திக்க முடியாத உலக பேர் அவலங்களை இந்த மண்ணிலே கண்டார்கள். இவ்வாறெல்லாம் கண்ட அந்த மக்கள் இன்று உலகத்துக்கு முன்னுதாரணமாக ரீகன்சிலியேஷன் என்கிற சொல்லோடு, நல்லிணக்கம் என்ற சொல்லோடு இந்த பூமி பந்திலே ஒரு சாம்ராஜ்யத்தை, ஒரு தென்னாப்பிரிக்க சரித்திரத்தை கட்டி வளர்த்திருக்கிற ஒரு பெரும் நாடு அந்த நாடு. அவ்வாறான ஒரு நாட்டின் உதாரணத்தை அடிக்கடி அந்த நாட்டிலிருந்து உதவிகளை பெற்றுக் கொள்ளுகின்ற இலங்கை அரசு அடிக்கடி தன்னுடைய நாவிலே சொல்லிக் கொள்ளுகின்ற தென்னாப்பிரிக்கா வரலாம், முதலீடு செய்யலாம் என்று சொல்லுகிற இங்கே இருக்கின்ற மக்கள், சிங்கள மக்கள் நீங்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். நான் முக்கியமாக இன்னும் பேசவே வரவில்லை. கௌரவ குழுக்களின் தவிசாளர்களே, 2019-11-18 ஜனாதிபதி அனுராதபுரத்திலே முதன் முதல் இந்த நாட்டுடைய ஜனாதிபதி தன்னுடைய பதவியை ஏற்றிருந்தார். 2019-11-30 அவர் இந்தியாவுக்கு சென்ற பொழுது, சென்று திரும்பும் பொழுது இந்து பத்திரிகைக்கு ஒரு பேட்டி அளித்திருந்தார். 2020-8-20 9வது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரை ஆரம்பித்து ஆற்றிய கொள்கை பிரகடன உரையையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 2022-1-18 9வது பாராளுமன்றத்தின் 2வது கூட்டத்தொடரை ஆரம்பித்து ஆற்றிய கொள்கை பிரகடன உரையையும் நாங்கள் இங்கே உன்னிப்பாக பார்க்கிறோம். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, இந்த மக்கள், இந்த நாட்டிலே வாழுகிற பல்லின மக்கள், குறிப்பாக தமிழர்கள் என்கிற ஒரு தேசிய இனத்தினுடைய அடிப்படைகளை தூக்கி கடாசி விட்டு தன்னுடைய மனசில் கூட அதனை சொல்ல முடியாத ஒரு தலைவராக இருக்கிறார் என்றால் அந்த நெல்சன் மண்டேலா இங்கே இந்த உலகத்திலே வாழ்ந்த எத்தனை விடுதலையினுடைய சின்னங்கள் எல்லாம் இங்கே. ஆகவேதான் நான் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறேன், இந்த நாட்டுடைய ஜனாதிபதியுடைய உரை ஒரு அணுகின்ற